சரசு சமையல் இன்னைக்கு நான் வீட்லயே எப்படி ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. ரோஸ் மில்க் வந்து நம்ம வீட்லயே பன்னீர் ரோஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா செய்யலாம். கடைகள்லயும் வந்து நமக்கு பன்னீர் ரோஸ் கிடைக்கும், ஆனா இது வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். எங்க வீட்டுல வந்து ரோஜா பூ செடி இருக்குங்க, அதுல இருந்து நான் ஒன்னு ரெண்டு பூ அப்பப்ப கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு கூட செடியில பூ இருக்கு, வாங்க அந்த ரெண்டு பூவையும் பறிச்சிட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டில் வெயிலில் செடியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பட்டு போச்சுங்க, ஆனாலும் வந்து பன்னீர் ரோஸ் வந்து நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் கீரை புதினா இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கேன். இந்த பன்னீர் ரோஸ்க்கு விடாமல் தண்ணி மட்டும் நிறைய விடுவேங்க, ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பூத்துட்ருக்கு. இதில் மொட்டெல்லாம் கூட நிறைய இருக்குது பாருங்களேன். நம்ம வீட்டில் செடியில் பூத்தா சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பூ நாலு பூ இந்த மாதிரி பூக்குதுங்க. இப்போ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கும்போதே வந்து வாசம் கமகமான்னு தூக்குதுங்க. இந்த பன்னீர் ரோஸ்க்கு மட்டும்தான் அந்த நறுமணம் தன்மை வந்து அதிகமாக இருக்குதுங்க, ரொம்பவே நல்ல வாசமாக இருக்குது. இப்போ இதை எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒத்த ஒத்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உதிர்ந்த பூவும் இருக்குது, மலர்ந்த பூவும் இருக்குதுங்க. நல்ல வாசங்க, அவ்வளோ ஒரு வாசம் ஜாமுன்னு வருதுங்க. இந்த மாதிரி நமக்கு வீட்லேயே செடி இருந்துச்சு அப்படின்னா அதில் பறித்து செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து பூச்சிகள்லாம் எதுவுமே இருக்காது. அதனால் இப்போ இதை நான் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இதை ஒத்த ஒத்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு எனக்கு வந்து ரோஜா பூ இருக்குது, கொஞ்சம் உதிருது. கொஞ்சம் பழைய பூவும் எடுத்து வச்சதால கொஞ்சம் வந்து உதிருது. இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க, ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து சிரப்பு காய்ச்சலுக்கு. கலருக்கு வந்து இன்னைக்கு வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ் நோ கலர்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை நம்ம. அதனால் வந்து நான் பீட்ரூட் வச்சு தான் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸு செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி காம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ரோஜா இதழ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் ரோஜா இதழ் எல்லாத்தையுமே நான் தனித்தனியாக இந்த மாதிரி உதிரியாக பிச்சு எடுத்துட்டேன். இந்த காம்பு பகுதி லீவ்ஸ் இதெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ நம்ம பீட்ரூட் எடுத்துருக்கோங்க. பீட்ரூட்டு துருவிட்டும் சேர்க்கலாங்க, இந்த மாதிரி கட் பண்ணிட்டும் சேர்க்கலாம். அந்த பீட்ரூட்டோட கலர் அதில் இறங்கும், அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நம்ம ரோஸ் பெட்டல்ஸு பீட்ரூட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து சுகர் சிரப் காய்ச்ச போகிறோங்க. இப்போ நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே பீட்ரூட் நறுக்கினது தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க ரோஜா இதழோடு சேர்த்து பீட்ரூட்டையும் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க கலர் சான்ஸே இல்லைங்க, அந்த பீட்ரூட்டும் சேர்ந்ததால் ஒரு நல்ல கலர் வந்திருக்கு. இவ்வளவுக்கு நான் நறுக்கின பீட்ரூட்ல கொஞ்சம் மீதி கூட வச்சுட்டேங்க. இப்போ இதை உரமா வச்சிடலாங்க, நம்ம சுகர் சிரப் காய்ச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சுங்க, சுகர் சேர்த்துடலாம். ஒரு கப் போட்டிருக்கேன், இன்னொரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஒன்றரை கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இது வந்து கம்பி பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை, அரை கம்பி பதம்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதாவது கொஞ்சம் பிசுக்கு பதம், குலோப் ஜாமுன் இருக்கு நம்ம வைப்போம் இல்லைங்களா, அந்த பதம் வந்தால் போதுமானது. அது வரைக்கும் நம்ம இது நல்லா கரைஞ்சி காய்ச்சிட்டு இருக்கலாங்க. பாருங்க சர்க்கரை நல்லா கரையுது, இது கரைஞ்சி வரட்டுங்க பார்க்கலாம். உங்ககிட்ட ரோஜா இதழ் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் பிங்க் எசன்ஸ் கூட கடையில் கிடைக்குங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த மாதிரி கம்பி பதம் சர்க்கரை பாகை எடுத்துகிட்டு
இந்த ரோஸ் பிங்க் எசன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு கூட ஆற வச்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ரோஜா இதழ் கிடச்சதால நான் இன்றைக்கி வந்து ரோஜா இதழ் அரைச்சி தான் இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் காய்ச்சிருங்க. கிடைக்காதவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த எசன்ஸ் வச்சு கூட காய்ச்சி வச்சுக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நம்ம தொட்டு பார்க்கலாம். இன்னும் பதம் வரலைங்க, பாருங்க ஒரு நல்ல பிசுக்கு பதம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ அடுப்பு நல்லா நான் சிம் பண்ணிட்டேன். இப்படி உடஞ்சி வரும், அரைக்கம்பி பதம் சொல்லுவாங்க பாருங்க. இந்த மாதிரி பிசுக்கு பதம் ரெண்டு விரலுக்கு லேசாக ஒட்டி வர்றது உங்களுக்கு தெரியும், இதுதான் பிசுக்கு பதங்க. இப்போ அடுப்பு நல்லா சிம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ரோஜா இதழ் கலவையை இதோட சேர்த்துறேங்க. இப்போ மிக்சி ஜாரில் உள்ளது எல்லாத்தையுமே சேர்த்துறோம். இதில் வந்து நீங்கள் தண்ணி விடாதீங்க, ஏன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் அரைக்கும் போதே தண்ணி விட்டு தான் அரைச்சிருக்கோம். இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும், அதிக நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இந்த கலவை நல்லா அப்படியே பபுள் பபுளாக வருது, கொதி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜீரா வந்து முருகினோம், அவ்வளோதாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சுன்னா நம்மளோட ரோஸ் மில்க் எசன்ஸு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாங்க. நல்லா இந்த மாதிரி கரண்டியில் அழுத்தி பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த அரைச்ச கலவை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்தா கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ரெடி பண்ண ரோஸ் மில்க் எசன்ஸை ஒரு முறை நான் வடிகட்டி வச்சுருக்கேங்க, நம்ம இன்னொரு முறை வடிகட்டிடலாம். பாருங்க நல்ல ஒரு சிரப் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம செகண்ட் டைம் வடிகட்டும் போது பாருங்களேன், அந்த பீட்ரூட்டு ரோஸ் அரைச்ச அந்த திப்பியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நின்றுச்சு. இப்போ நம்மளோட நேச்சரான ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாலும் வந்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் மில்கெல்லாம் நம்ம வந்து கூலிங்கில் குடித்தாதான் நல்லா இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பால் தேவைக்கு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடணும், நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கணும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு மாதத்துக்கு கூட அப்படியே இருக்குங்க. இப்போ நான் தேவைக்கு பாலில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க, ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்களேன். இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ அழகாக ப்ரெசன்ட் பண்ணியும் காட்டியிருக்கேங்க, சூப்பராக இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ரோஸ் கடையிலலாம் நம்ம ரோஸ் மில்க் வாங்கி சாப்பிடுவோம், அதே டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த பன்னீர் ரோஸ் போட்டிருக்கிறதுனால அந்த ரோஸ் எசன்ஸோட வாசம் நம்மளுக்கு கொடுக்குது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பன்னீர் ரோஸ் கிடைச்சா இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு சுகர் கூடுதலாக வேணும் அப்படின்னா ஜாஸ்தியாக போட்டுக்குங்க. 1/2 பங்கு தண்ணிக்கே நீங்கள் வந்து 2 பங்கு சர்க்கரை போட்டுக்குங்க. நான் வந்து இன்றைக்கி மீடியமான சுகர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக அளவாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தானே சாப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் 2 கப் சர்க்கரை கூட போட்டுக்கலாம், இதுவே சூப்பராக இருக்குங்க. என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸும் ரோஸ் மில்க் கலை காட்டினதும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ரோஸ் மில்க் சிரப்பை ஒரு ஜூஸ் பாட்டில் ஊற்றிட்டேங்க, எனக்கு இந்த பாட்டிலுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ரோஜா பூ கிடச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.
சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.